வணக்கம். புலியின் தேசம் செவியல் வாசிப்பது நான் மணியரசன். பத்மநாதபுரம் சுருளோடு அரசு சுகாதார நிலையத்தின் முன்பு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலையின் அருகில் கிடந்த கற்கள் அடித்து செல்லப்பட்டு நீரோடை ஏற்பட்டு யாரும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையில் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் செல்வதற்கேற்ற போல் பாதை அமைத்து கொடுத்த நாம் தமிழர் கட்சி உறவுகள். அதே பத்மநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட காட்டாத்துறை ஊராட்சி வெட்டுக்குழி 2வது வார்டு பகுதியில் மின்கம்பத்தில் சாய்ந்திருந்த மரக்கிளைகளை வெட்டி அகற்றி மின் விநியோக தடையை அகற்றிய நாம் தமிழர் கட்சி உறவுகள். கிணத்துக்கடவு பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் நீண்ட நெடுங்காலமாக கிடப்பில் போட்டு கிடந்த சாக்கடையை சுத்தம் செய்து கொடுத்தனர். மீண்டும் பத்மநாபபுரம் செய்திகள். பத்மநாபபுரம் தொகுதி திருப்பரப்பு பேரூர்த்தி பகுதியில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு கபசுர குடிநீர் வழங்கும் பணியில் கலந்து கொண்டு களப்பணியாற்றிய உறவுகள். பத்மநாபபுரம் சுருளோடு சாஸ்தான் கோவில் தெரு பகுதியில் நீண்ட காலமாக குப்பைகள் கொட்டப்பட்டு அசுத்தமான புதர் மண்டி கிடந்த ஆற்றங்கரை பகுதியை தூய்மை செய்த நாம் தமிழர் கட்சி உறவுகள். அப்பகுதி மக்கள் அனைவரும் பாராட்டிய வண்ணமும் நன்றி தெரிவித்த வண்ணமும் உள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆதனக்கோட்டையில் நிலவம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் மு விக்னேஸ்வரன் தலைமை தாங்கினார். ஒன்றிய பொறுப்பாளர் பிரேம்குமார் முன்னிலை வகித்தார் மற்றும் ஊராட்சி நிர்வாக பல கலந்து கொண்டனர். திருவாரூரணை சட்டமன்ற தொகுதி ராமநாதபுரம் மேற்கு ஒன்றியம் சார்பாக சித்தூர் ஊராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பு கபசுர குடிநீர் மக்களுக்கு வழங்கப்பட்டது. கிணத்துக்கடவு பகுதியில் அறிவொளி நகர் 1வது வார்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக கபசுர குடிநீர் வழங்கியுள்ளோம் என்று நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மரிய செல்ல ஸ்டாலின், முத்துக்குமார் மற்றும் சித்திரை செல்வன் தகவல் தெரிவித்துள்ளனர். சிவகாசி சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் அருமை சகோதரி கனகப்பிரியா அவர்கள் அவர்களது ட்விட்டர் பக்கத்தில் தினம்தோறும் அவர்கள் செய்கின்ற களப்பணிகளை பதிவேற்றம் செய்த வண்ணம் உள்ளார். இன்று முதற்கொண்டு களப்பணிகளை பதிவேற்றம் செய்துள்ளார். அது உங்கள் பார்வைக்காக. நாம் தமிழகத்தின் பேச்சாளர் திருவன் செல்வமணி அவர்கள் அண்ணா நகர் மேற்கு தொகுதி செயலாளர் திரு சையத் அவர்களின் பணியை போற்று விதமாக கொரோனா தொற்றால் இறந்தவர்களின் உடல்களை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யும் பணியை தகுந்த பாதுகாப்புடன் தொடர்ந்து செய்து வருகிறார் நம் ஆம்தரகத்தின் அண்ணா நகர் மேற்கு பகுதி செயலாளர் திரு சையத் அவர்கள். மனிதமைக்க அவரின் பணி போற்றுதலுக்குரியது என்று பெருமைக்குரிய அண்ணன் சையத் அவர்களை போற்றி புகழ்ந்துள்ளார். கொரோனா நோய் பரவல் காரணமாக வருமானமின்றி தவிக்கும் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு தலா 10,000 ரூபாய் துயர் துடைப்பு நிதி வழங்க வேண்டும் சீமான் வலியுறுத்தார். அவரது அறிக்கையில் கொரோனா பரவல் காரணமாக வருமானமின்றி தவிக்கும் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு 10,000 ரூபாய் துயர் துடைப்பு நிதி வழங்க வேண்டும், கொரோனா பரவல் காரணமாக அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதால் அவற்றில் பணிபுரிந்த லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வருமானமின்றி தவித்து வருவதும் தனியார் பள்ளிகளில் முழுவதுமாக கைவிட்ட நிலையில் தமிழக அரசும் அவர்களை கண்டுகொள்ளாதிருப்பதும் மிகுந்த வேதனை தருகிறது. ஊரடங்கு போடப்பட்ட கடந்த ஆண்டிலிருந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முழு சம்பளமும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் பல தனியார் பள்ளிகளோ 50 விழுக்காடு ஆசிரியர்களை மட்டுமே பணிக்க அமர்த்தி அவர்களுக்கும் மிக குறைவான ஊதியத்தையே வழங்கி வருகின்றன. இதனால் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் செய்வதற்கு அறியாது நிற்கின்ற இந்த நிலையில் வேறு வழியின்றி வருமானத்திற்கு வேறு வாய்ப்பின்றி மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். மேலும்
தங்கள் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத இயலாமையை நிலைமையில் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமைக்கும் தள்ளப்பட்டுள்ளன. ஆகவே வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையில் வாழும் லட்சக்கணக்கான தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு தற்காலிக துயர் துடைப்பு நிதியாக ₹10,000 உடனடியாக வழங்க வேண்டுமென தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது மாணவர்களுக்கு எவ்வித சலுகையும் காட்டாமல் முழு கட்டணத்தையும் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுவது போல முழுமையான சம்பளத்தையும் வழங்க முடியாவிடனும் குறைஞ்சபட்சமாக அவர்களது வாழ்வாதாரத்தை பேணுகின்ற வகையில் 50 விழுக்காடு உதவித்தையாவது தங்கள் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டியது பேரவசியம் என்பதை உணர்ந்து அதனை செயலாற்ற தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் செய்யப்படாமல் பல ஆண்டுகளாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கு உடனடியாக பணியாணை வழங்க வேண்டும் எனவும் ஆசிரியர் பணிக்குரிய வயது வரம்பை 40-57 மீண்டும் உயர்த்தி வைக்க வேண்டும் எனவும் நாம் தமிழ் கட்சி சார்பாக தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் சீமான் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபோன்ற நாம் தமிழ் கட்சியின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புலிகளின் தேசம் யூடியூப் சேனலை ஆதரியுங்கள். எனது வலையுறையின் காணொலியை முழுவதுமாக பாருங்கள். நன்றி. நாம் தமிழ்